தமிழ்நாட்டில் அறவழியில் யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அங்கேருந்து கேள்வி கேட்குறான், அதை இங்கே இருக்க ஒரு பொறுக்கி பத்திரிகைக்காரன் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறான். இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு தமிழ்நாடுன்னு எழுதாம தமிழ்நாடுன்னு ஒருத்தன் எழுதுறான், ஆ எவ்வளவு திமிரங்க. ஒன்னே ஒன்று தாங்க, அந்த முதல்ல ஐஐடியை வந்து ஒன்று நம்மளும் உள்ளே போகிறதுக்கு பண்ணணும், இல்லை ஐஐடி காலி பண்ணணும். இந்த ஐஐடியை மொத்தமாக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுறான்னு சொல்லிட்டு வண்டலூர் ஜூவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயே வச்சுட்டு பாப்பான் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிற வார்த்தை வந்து தகுதிப்படுத்தல், தகுதிப்படுத்தல்ங்கிறத திரும்ப பேசுகிறான். அது மறுபடியும் அது அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், அது ஒரு ரேசிசம் தான். அது தந்தை பெரியார் தான் வந்து இந்த கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்டை பற்றிலாம் கவலைப்படாமல் வெளிப்படையாக பேசியவர். ஆமாண்டா நீ பாப்பாண்டாண்டா உன் கோர்ட்டில் எனக்கு நீதி கிடைக்காதான்னு வெளிப்படையாக சொன்னவ தைரியமா. அப்படி பச்சையாக செருப்படுத்த அடித்தாலும் அவன் தொடச்சிக்கிட்டு அவன் இவ்வாட உட்காந்து தான் இருக்கிறான். சேத்துல கால் வைக்காதவன், கடலில் கை வைக்காதவன், மீனை தொட்டு பார்க்காதவன், மோந்து பார்க்காதவன், அங்கே வாடவர்னு இங்கேயே ஓடி போகிறவன், வாந்தி எடுக்கிறவன், இந்த பயலூரில் அங்கே போய் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறவனை உதச்சோம்னா நம்ம ஆளுக்கு ஒழுங்காக நீதி கிடைக்கும். இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கலை அப்படிங்கிறதுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரம் அடைஞ்ச உடனே அங்கேருந்து அந்த பாப்பார பயில கோவம் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் கேட்குறான். வட இந்தியாவிலே இந்த வன்கொடுமை சட்டத்துக்கு நீர்த்து போக செய்வதற்கு எதிரான போராட்டத்தில் இந்த அரசு துப்பாக்கியால் சுட்டு அராஜகம் பண்ணது 11 பேர் கொலை செய்யப்படுறாங்க, அதை பற்றியெல்லாம் அந்த உச்சிக்குடிமை நீதிமன்றம் கேட்கல. தமிழ்நாட்டில் அறவழியில் யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அங்கேருந்து கேள்வி கேட்குறான், அதை இங்கே இருக்க ஒரு பொறுக்கி பத்திரிகைக்காரன் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறான். நம்ம நிறைய பேர் திமிர் வளர்றதுக்கு விட்டு வச்சிருக்கோம் நம்ம, அதான் இவ்வளோ பொறுக்கித்தனை இங்கே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு தமிழ்நாடுன்னு எழுதாம தமிழ்நாடுன்னு ஒருத்தன் எழுதுறான், ஆ எவ்வளவு திமிரங்க. அங்கேனா ஒரு நீதிபதி உட்காந்து தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் நடக்குதுன்னு கேள்வி கேட்குறேன். நீ கொடுத்த லட்சணம் அதுக்கு தான் திரும்பி கேள்வி கேட்குறேன். நீ ஒழுங்காக அவன் தீர்ப்புக்கு நடைமுறைப்படுத்திட்டு நாங்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறோம்? உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னா நீ சொல்லக்கூடிய அத்தனை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. உன் யோக்கியது என்னன்றதை பற்றி இனி வரக்கூடிய பாராளுமன்றத்தில் வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் தெரிஞ்சு போயிடும். இந்தியாவுடைய வரலாற்றிலேயே உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு நீ ஒரு யோக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கனால் உனையெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இந்த சமூகம் ஏன் மதிக்க வேண்டும்? அப்படி ஒரு நகர்வு இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒரு நேர்மையான நீதிபதி பதவி விலகிட்டு வெளியே போயிருப்பார். ஆனால் பாப்பானுக்கு நேர்மையே கிடையாது. ஊழல்ல இருந்தவங்களும் அந்த கூட்டம் தான், அது உயர்சாதி கூட்டம் தான் ஊழல்லே பறந்து வளர்ந்தது. இந்த உச்ச நீதிமன்றம் என்பது வெளிப்படையாக விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தந்தை பெரியார் தான் வந்து இந்த கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்டை பற்றிலாம் கவலைப்படாமல் வெளிப்படையாக பேசியவர். ஆமாண்டா நீ பாப்பாண்டாண்டா உன் கோர்ட்டில் எனக்கு நீதி கிடைக்காதான்னு வெளிப்படையாக சொன்னவ தைரியமா. அப்படி பச்சையாக செருப்படுத்த அடித்தாலும் அவன் தொடச்சிக்கிட்டு அவன் இவ்வாறு உட்காந்து தான் இருக்கிறான். இன்னைக்கு அதே வேளை வெளிப்படையாக அப்பட்டமாக கடந்த ஒரு 20-30 வருஷமாக வந்து ரொம்ப யோக்கியவான் மாதிரி இருந்த இந்த நீதித்துறை இப்பொழுது அப்பட்டமாக தங்களது பார்ப்பனை உயர்ஜாத வெறியை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த தீபக் மிஸ்ரான்னு இப்போ இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே அத்தனை குற்றச்சாட்டுகள் வருகிறது. 4 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகள் வீதிக்கு வந்து மக்களே நீதியை காப்பாற்றுங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள் புலம்பக்கூடிய அளவிற்கு ஒரு நீதித்துறை இயங்குதுனால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கிறார்னால் இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் மோசமாக, ஏன்னா பொதுவாக நீதிபதிகள் வந்து சக நீதிபதி காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி காட்டி கொடுத்த கர்ணனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம் நம்ம. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு நீதிபதிகளே வெளியில வந்து சொல்றாங்க. அது தவிர இன்னொரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இன்னொரு தகவல் என்னன்னா, ஒரு அந்த உச்ச நீதிமன்றத்து நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவில் ஒரு கீழ்மட்டத்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் மேலே ஒரு பாலியல் புகார் வருது, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்ததில் அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லி விடுவிச்சிடுறாங்க. அவர் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக மாற்றப்படுகிறார். உடனடியாக நிர்வாகம் தலையிடுகிறது, அதாவது என்னென்னா அரசு தலையிடுகிறது, மோடி அரசு தலையிட்டு அவர் மேலே மறுபடியும் விசாரணை நடத்தஞ்சு உத்தரவிடுறாங்க. அதை குறித்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் சொல்கிறாரு, ஒரு இங்கே அரசே நேரடியாக நீதித்துறையில் தலையிடக்கூடிய துயரத்தை ஒரு பாசிசத்தை பார்க்கக்கூடிய நிலை நடக்கிறது, இங்கே எப்படி நாம் நீதியை காப்பாற்ற போகிறோம் சொல்லி 22 நீதிபதிகளுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இவ்வளவு தூரம் பார்ப்பனியம் வந்து கிட்டத்தட்ட வந்து முழுவதுமாக கட்டுப்படுத்தக்கூடிய முழு இந்தியாவையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதுலதான் அந்த தீபக் மிஸ்ரா அவரை பற்றியான கேள்வி நமக்கு எழுகிறது. நீட் தேர்வின் பொழுது அந்த நடந்த போராட்டத்தின் பொழுது
அந்த வழக்கின் பொழுது எப்படி நடந்து கொண்டார் என்பதை நம்ம பார்த்தோம். எப்படி நடந்து கொண்டார் பார்த்தோம். நம்ம நீட் சம்பந்தமாக வந்த அனைத்து வழக்குகளையும் அவருடைய பெஞ்சுக்கு மாத்தி அவரே வந்து முழுவதுமாக சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்தது மட்டுமல்ல, நம் சகோதரி அனிதாவை இழந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை பத்தி நேரா கேட்கிறாரு, ஏன் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது அப்படின்னு. எவ்வளவு திமிறது, போராடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அது கேள்வி கேட்கறது எவனுக்கு யோக்கியது கிடையாது, எவனுக்கு யோக்கியது கிடையாது. போராடுவது அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிற உரிமை அது. இந்த உச்ச நீதிமன்றம் அந்த பாப்பார திமிர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த திமிரு வெளிப்படையா கேட்கிறாரு என்ன அடிப்படையில் போராடுறாங்க சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தா அதே காட்டு முன்னாடி பயணிகளை கொண்டாந்து இங்க வந்து துணை வந்தரா உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. இந்த பயல்களை முதல்ல விரட்டணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ரொம்ப திட்டமிட்டு இசை கல்லூரியில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, கலைத்துறையில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, அடுத்து சட்டத்துறையில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க, மூன்றாவது பொறியியல் துறையில் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க ரேண்டமாலாம் போடலை, அவன் துறை தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு வர்றாங்க. ஒன்று பார்ப்பனியத்தை பண்பாட்டுத்துறையை, பண்பாட்டுத்துறைக்குள்ளே பார்ப்பனியத்தை கொண்டு வரணும், அந்த துறை கை வைக்கிறான். சட்டத்தை முழுவதும் தன் கைவசப்படுத்தணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வெறும் சட்டக்கல்லூரி பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, நீங்கள் சட்டத்துறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளில் முக்காவாசி பேர் பாப்பார பசங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளாரே இதான் நடந்துட்டுருக்குது. உயர் தமிழ்நாடு சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இதுதான் நிலைமை. நீங்கள் பாப்பார நீதிபதி மேலே உட்காந்துருக்காங்கன்னா அந்த நீதிபதிகிட்ட எந்த வழக்கறிஞர் போய் நின்று வழக்காடுனா நீதி கிடைக்கும்னு பார்த்தா அதே பாப்பார பசங்க போனால் தான் கிடைக்கும். அப்படின்னா நம்ம ஆளுங்க கிட்ட வழக்கறிஞர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக எவன் பூணல் போட்டிருக்கானான்னு பார்த்து தேடி அவன்கிட்ட போய் நான் வழக்கை கொடுத்து வழக்காடினோம்னால் அவர்கள் மட்டும் அந்த உயரத்துக்கு போகக்கூடிய நிலைமை வர ஆரம்பிக்கும். அப்போ அது அது ஒரு அது முழுவதும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து இன்றைக்கி உடனே நடந்துராது, அடுத்த 10-15 வருஷத்தில் முழுவதுமாக பார்ப்பனல் கட்டமைப்பில் அந்த நிறுவனம் நிற்கும். எப்படி இன்னைக்கு சார்டர் அக்கௌண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதே போல் இது அந்த கட்டுப்பாட்டில் போகும். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் செய்கிற கும்பல்லாம் எங்கேன்னு பார்த்தா சார்டர்ட் அக்கௌண்ட் கும்பல்லாம் தான் வருது. ஆனால் அதை பற்றி ஒரு பய பேச மாட்டான். இந்த பிரைஸ் வாட்டர் குப்ப ஹவுஸில் இருந்து ஏகப்பட்ட நிறுவனம் வந்து மிக அது சாதாரண ஊழல்லாம் பண்ண நம்ம ஊரில் வந்து நான் 50 ரூபா சைக்கிள் செயின் இந்த 50 ரூபா செயினை பறிச்சாங்க, 500 ரூபாய் செயினை பறிச்சு கொண்டு போய் குண்டாசன் உள்ளதுக்கு போட்டேன். நான் டைசன்லாம் இளமரன்லாம் பார்த்தோம். நாங்கள் 3 குண்டர்கள் இங்கே இருக்கிறோம் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 400 ரூபா வழிப்பறி பண்ணார்னு சொல்லி குண்டாசன் உள்ளதுக்கு போட்டிருப்பானுங்க, ஆனால் 4000 கோடி ரூபா கொள்ளையடிச்சவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இனிமேல் 400 ரூபாய் கொள்ளையடிக்காது, 4000 கோடி கொள்ளையடி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த கும்பலுமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதான் சார்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தா முழுக்க பாப்பார பசங்க உட்காந்துருப்பாங்க, அதுக்குள்ளே திட்டமிட்டு நம்மளால உள்ளே போய் படித்து அதில் வந்துட முடியாது. அதே போல் கலைத்துறை, கலைத்துறையில் எல்லா துறையிலும் வரமாட்டான். கலைத்துறையில் எது வணிக ரீதியாக தனக்கு நல்ல வாய்ப்பை தருமோ அதில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ அதுதான் இப்போ இந்த சட்டத்துறையில் வந்து நின்றுட்டு இருக்குது. இதே துறையில் பொறியியல் துறையில் வந்து நிற்கிறாங்க அவங்க. இதில் கொடுமை என்னென்னா செம்மொழி திறனாய்வு மையம், மத்திய செம்மொழி திறனாய்வு மையத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது. அங்கே இந்த ஆய்வு மாணவர்களாக இருந்தவங்கள, பயிற்சியாளர்களாக இருந்தவங்களெல்லாம் ஒரு நாள் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னோன்னா பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு 8 நாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு எல்லோரும் நாங்கள் எல்லாருமே போனப்போ வந்து பார்த்தா செம்மொழி திறனாய்வு மையம் அதனுடைய டைரக்டர்னு சொல்லி ஒருத்தர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க, ஒரு பாப்பாத்தியை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு தமிழில் தெரியல, இங்கிலீஷில் தான் பேச தெரியுது. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா ஐஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஐஐடியிலேருந்து என்னது இது கணக்கு படிச்சிருக்கோ அதோ படிச்சு வந்து உட்காந்துருக்குது. எவ்வளவு தூரம் கவனமாக நகர்த்தான்னு பாருங்க. அவன் கோயிலில் நம்ம பூசார எப்படி மாற முடியாது, ஆனால் செம்மொழி திறனாய் மையத்தில் வந்து உட்கார முடியாம அந்த அம்மா சொல்லுது இவ்வளோ பேர் நாங்கள் ஏன் நீக்கியிருக்கோம்னா எல்லாம் தகுதிப்படி தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதனால மறுபடியும் செலெக்ஷன் ப்ராசஸ் வைப்போம் அப்படிங்கிறாங்க. பாப்பான் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிற வார்த்தை வந்து தகுதிப்படுத்தல், தகுதிப்படுத்தல்ங்கிறத திரும்ப பேசுகிறான். அது மறுபடியும் அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், அது ஒரு ரேசிசம் தான். அது குவாலிஃபை பண்ணுறதுங்கிறது எதை குவாலிஃபை பண்ணுற, எப்படி குவாலிஃபை பண்ணுற, அது குவாலிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப நுணுக்கமாக மறுபடியும் ரேசிசத்தை கொண்டாந்து உட்கார வைக்கிறான். இவங்க ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். அமெரிக்காவில் நீங்கள் மெடிசன் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும்னு நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த துறையில் வந்து நுழைவுத் தேர்வு வைக்கிறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன துறை தெரியுமோ அதில் தான் நுழைவுத் தேர்வு வைக்கிறான். அது வந்து மெடிசன் சம்மந்தம் பண்ண அவசியம்லாம் கிடையாதுண்ணா. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் புரிஞ்சிக்கக்கூடிய திறமை இருக்காங்கிறத மட்டும்தான் கேள்வி. அது நம்ம ஊரில் வந்து ஆழ்கடலை பற்றி படிக்கணும்னாலோ, மீன் பிடித்தலை பற்றி படிக்கணும்னாலோ, கடலில் வந்து செய்யக்கூடிய தொழிலை பற்றி படிக்கணும்னாலோ, அதனோட நுழைவுத் தேர்வுக்கு நம்ம மீனவன் போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போக முடியாது. ஆனால் கடல்லே கால் வைக்காத பாப்பார போய் உள்ளே போயிட முடியும்.
இதான் நிலைமை. அவனு மீனே கண்ணில் தொட்டு பார்க்காதவன மீனாராய்ச்சி போய் உட்காந்துருவான். சேத்துல கால் வைக்காத எம் எஸ் சுவாமிநாதன் வந்து விவசாய விஞ்ஞானி ஆன மாதிரி இந்த கும்பல் வந்து உட்காந்துட்டு இருக்கும். அதுல நீங்க நம்மாழ்வாரோட பிறந்த நாள் சில இந்த கும்பல் அங்க வந்து உட்காரு. இதுதான் நீங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போனாலும் இதே கும்பல் தான் பார்க்க முடியும். சேத்துல கால் வைக்காதவன், கடல்ல கை வைக்காதவன், மீனை தொட்டு பார்க்காதவன், மோந்து பார்க்காதவன், அங்க வாட வரணும் இங்கேயே ஓடி போறவன், வாந்தி எடுக்கிறவன், இந்த பயலூர்ல அங்க போய் உட்காந்து ரிசர்ச் பண்றவனை உதச்சோம்னா நம்ம ஆளுக்கு ஒழுங்கான நீதி கிடைக்கும். ஒன்னே ஒண்ணுதாங்க, அந்த முதல் ஐஐடியை வந்து ஒண்ணு நம்ம ஆளுக்கு உள்ள போறதுக்கு பண்ணணும், இல்ல ஐஐடி காலி பண்ணணும். இந்த ஐஐடியை மொத்தமா வந்து எல்லாத்தையும் காலி பண்றான்னு சொல்லிட்டு வண்டலூர் ஜூவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு ஐஐடில இருந்து ரெண்டு பில்டிங் தள்ளி இன்னொரு ஜூ ஒன்று இருக்குது, அதையும் வந்து நம்ம ஜூவா மாத்தினா மட்டும்தான் உருப்படும். ஏன்னா இது அத்தனை முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்ப்பன அக்ராதாரம் எங்கடா இருக்குன்னா ஐஐடியிலையும் கவர்னர் மளிகையிலும் தான் இருக்குது. பெரிய ஏரியாவில் நல்ல காடு காடாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலப்பரப்பை இந்த காட்டுமராட்டி கும்பல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத நம்ம அனுமதிக்க கூடாது. இவன்கிட்ட போய் ஐஐடியில் வந்து என் கேட்டை திறந்து விடு, நாங்கள் எங்கள் ஆளுங்க உள்ள வரும்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீ வெளியே போடான்னு சொல்லணும், வெளியே போடா சொல்லணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தெல்லாம் நம்ம திரும்பவும் இந்த பார்ப்பனர்களை நீ வந்து எங்களை என்னடா நீ வந்து சமூக புறக்கணிப்பு பண்ற, நான் உங்களை சமூக புறக்கணிப்பு பண்றேன்னு சொல்லி இறங்க மட்டும்தான் சாத்தியம். அது நம்மளும் நம்ம அவங்களும் வந்து போறான். ஒவ்வொரு தடவை வீடு தேட போனா நிறைய பேர் வீடு தேடி இருப்பீங்க தெரியும், வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு சொல்லி போடுவான். முன்னாடி பிராமின்ஸ் ஒன்லி வெளிப்படையா போட்டுட்டுனா, அப்புறம் வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு போனா நம்மளும் உள்ள போய் வெஜிடேரியன்ஸ் ஒன்லாம் ஆடு மாடுக்கெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டோம்னா இல்ல இல்ல பிராமின்ஸ் தருவோம் சொல்லுவான். நம்மள இனிமேல் வந்து டூலெட் போர்டு போட்டீங்கன்னா நான் பிராமின் ஒன்னின்னு போடணும், அந்த பயில் தரக்கூடாதுன்னு போடணும். இவ்வளவு தூரம் வந்து ஒரு ரேசிசத்தை இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்திலையும் வந்து பண்றான்னா ஒண்ணும் இல்லை. நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால ஒரு 15 வருஷமா இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிக்கூட கல்லூரி நண்பன் சொன்னா, அவன் இருந்த ஊர்ல வந்து இவன் கோயில் கட்டானடா, கோயிலை கட்டி சுத்தி இருக்கக்கூடிய கோயில் சுத்தி இருக்கிற ரோடு முழுவதும் எங்க ஆளுங்களுக்கே தரணும்னு சொல்லி போய் மேயர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் கம்யூனிட்டி லிவிங் சொன்னானுங்க. அப்புறம் அந்த கம்யூனிட்டி லிவிங் எடுத்து பார்த்தா எல்லாம் பூணல் பார்ட்டியாகவே இருக்குது, அங்கேயும் வந்து அக்ரகாரத்தான உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கற்கரவை கொன்றது யார் புத்தகத்தில் வந்து ஒரு தகவல் வரும், அதோட சேர்த்து நம்ம பொருத்தி பார்க்கணும். கற்கரை எதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அழித்து விட்டு ஒரு இராணுவ புரட்சியின் மூலமாக, அதிகார வர்க்க புரட்சியின் மூலமாக, அதிகார வர்க்கத்தின் ஊடுருவதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்துத்துவ சர்வாதிகாரத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய ஒரு திட்டத்தில் தான் இது மும்பை தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் தான் இவங்க இராணுவத்திற்குள் ஊடுருவிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் தான் இவங்க உளவுத்துறைக்குள் ஊடுருவிருக்கிறாங்க, அதிகார வர்க்கத்துக்குள் ஊடுருவிருக்காங்க, நீதித்துறையில் ஊடுருவிருக்கிறாங்க, இப்ப இங்க இருக்க கல்வியிலையும் ஊடுருவிருக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் அரசு காரணம் உட்கார வச்சிட்டோம்னால் ஒரு இந்துத்துவ சர்வாதிகாரத்தை இந்தியாவில் நிலைநாட்டி விட முடியும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அல்லது செய்ய அல்லது செத்து முடிங்கிற நிலைமையில கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுல பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை விரோதியா பார்த்தான்னா, அல்லது தனக்கு அடிமையா பார்த்தான்னா, தமிழனை இன விரோதியாக பார்த்து அழிக்கணும் நினைக்கிறான். இரண்டு மடங்கு நம்ம வந்து ஒரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தளத்தில் தான் இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான கருத்தரங்கமா இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய முற்போக்கு தமிழ் தேசிய அரசியல் அடிப்படையில் சாதி மதங்களை, அந்த வேற்றுமைகளை முற்றிலுமாக ஒழித்து கட்டிய ஒரு மாணவர் ஒற்றுமை என்பது ஏற்படுத்தணும். இதை மாணவனால தான் காப்பாற்ற முடியும். இதே ஒற்றுமை, இந்த வீச்சு என்பது தமிழ்நாட்டிற்கு வெளியே சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இதுதான் இருக்க முடியும். அதான் தேவைப்படுது இன்னைக்கு மாணவர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், பொது சமூகத்தில் இயங்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் சொல்லி அனைவரும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வெளியே சென்று பிற மாநிலங்களில் சென்று படிக்கக்கூடிய நமது மாணவர்களை காப்பாற்ற முடியும். அவர்களுக்கு முழு ஆதரவை பின்புலத்தில் இருப்பதும், உளவியலாக பாதுகாப்பதும், பொருளாதார ரீதியில் பாதுகாப்பதும், அவர்களுக்கு ஏதேனும் சட்டவிரோதமாக இந்த கும்பல் செய்யுது அப்படின்னால் அதை வீரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய கட்டமைப்பை நம்ம முன் வைக்கணும். நீ சட்டவிரோதமாக துன்புறுத்துற அப்படின்னால் அதை வழக்கின் மூலமாக கையாளுவது, பொருளாதார
பொருளாதாரத்தின் மூலமாக நசுக்கணும்னு நினைச்சனா அதை நம்ம எதிர்கொள்வது. இது இல்ல, நீ சட்ட விரோதமாக வன்முறையை கையாண்டனால் அதே முறையில் திரும்ப அடிக்கிறது, இல்லைன்னா முடியாது. அவனுக்கு எது புரியும்னோ, எது புரியுமோ, எது அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குமோ அந்த முறையில் தான் நம்ம இயங்கவே முடியும். அவங்ககிட்ட எப்படி ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேச முடியும்? ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மனிதர்களாகவே மதிக்காத, மனிதர்களாகவே நினைக்காத ஒரு காட்டுமிராண்டி கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டத்திற்கு எப்படி பதில் சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் மட்டும்தான் சாத்தியம் அது.